Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. அழகான வாய்ஸ் இருந்தால் அழகான முகம் இருக்காது, அழகான முகம் இருந்தால் அழகான வாய்ஸ் இருக்காது. இந்த ரெண்டுமே சேர்ந்து என்னை அழைத்த இந்த வர்ணனை குயிலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்கள கொஞ்சம் கைத்தட்டணும் பையன், இன்னும் அழகாக தமிழில் அளவாகவும் பேசுது. சில பேர் போட்டு அவங்களே எல்லாத்தையும் பேசி கடைசியில் பேச வர்றவன் என்னடா பேசுறதுன்ற லெவலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆமாம், இப்போ இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. என்ன கபில் ரிட்டர்ன்ஸ். கபில் வந்து பேரே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதனால் இந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க. கபில் தேவ் தான் முதல்ல வேர்ல்டு கப்பு வின் பண்ண கேப்டன். ஸோ கபில் வந்து த பெஸ்ட் பிளேயர் இன்னைக்கு வரையிலும். கபில் தேவோட பவுலிங் அண்ட் பேட்டிங் போத். ஸோ ஆல்ரவுண்டர் கபில் மாதிரி ஆல்ரவுண்டர் சீனிவாசன் ஜெயிக்க எனது வாழ்த்துக்கள். அதாவது தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்ன உற்றான் கொள்ளேனும் சொல்லும். மகன் தந்தை காட்டும் நன்றி, இவன் தந்தை எது எனது. ஆமாம், ஏதாவது மந்தை மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் உதவியை அவையத்து முந்தைய இருப்பை செய்யலது. ஸோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற திருக்குறள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பையனுக்கு வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு டைம் பாஸுக்காக பவுலிங் போட போனால் அப்பா ஒரு தயாரிப்பாளராகிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. தமிழ் சினிமா எப்படியெல்லாம் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் உருவாக்கிப்பார். சாதாரண விஷயமாக இதை எடுத்துக்கலாம். நான் அவர் சொல்லும்போது முதல்ல காமெடியாக இருந்தது, என்ன நேற்று வந்து முந்தா நேற்று பேசும்போது. அப்புறம் என்னடா இந்த மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு. இல்லைன்னா நான் வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்கேன், இந்த மாதிரி அந்த ஃபீல் ஃபுல்லாக உங்கள் இப்போ மேடையில் சொன்னார், அதெல்லாம் எங்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அதை தான் சொன்னேன், ஒரு ஒரு பேரண்டல் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அ சன் சொல்லுவாங்களே. ஒரு குழந்தையை உருவாக்குறது தந்தையின் கடமை என்ன. இன்றைக்கு பெரிய பெரிய சோகங்களை எல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு குழந்தையை இழந்து தவிக்கும் ஒரு குடும்பம், அதுவும் யாருன்னு தெரியும், நம்ம நடிகர் பாவம். அப்படி எவ்வளவு வேதனையோட நம்ம இதை வந்து நம்ம எதுப்போ அதை பற்றி பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை, எதுன்னு பேசுறது இது. ஸோ குழந்தைகளுக்கு உண்டான இடத்தை பெற்றோர்கள் தர வேண்டும். பெற்றோர்களிடம் இருந்து குழந்தைகள் எதிர்பார்ப்பதை அவங்க சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் தான் பண்ணுவாங்க. சில டைமில் சொல்லாமல் கூட போயிடுவாங்க. குழந்தைங்களை அந்தளவுக்கு நம்ம வந்து அவங்க மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு தெரியாது. குழந்தைங்களோட நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் எங்கேயோ தவறிட்டோமோ அப்படின்ற உணர்வு வருது. இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே இது இது வந்து ஒரு 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 மணி அடித்து நம்ம பெல் அடித்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது. அதுதான் அதை பற்றி வர்ற விஷயங்களில் நம்ம நிறைய யூடியூப் சேனலில் தப்பு தப்பாக டைட்டிலை போட்டு ரொம்ப மனவேதனையை உருவாக்கிட்டாங்க. அதாவது ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணுங்க. நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கணும், நம்ம சொல்கிறது தரமானதாக இருக்கணும். என்ன அநியாயம் பண்ணுறாங்க தெரியுமா, கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அந்த குழந்தையோட அப்பா கைதுன்னு போடுறான் ஒருத்தன், உள்ளே போட்டால் உள்ளே போனால் வேறு ஒன்றுமே இல்லை. எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு இது இதை தவறான, அதாவது தவறான டைட்டில் வச்சு நீ வந்து ஒரு செய்தியை சொல்கிறதும் விபச்சாரத்துக்கு சமமானது. அதை செய்யாதீங்க ஊடகங்கள், யாராக இருந்தாலும் சரி. மனசு ரொம்ப வலிக்கு. சாரி, இந்த ஒரு தந்தையோட உள்ளத்தை பற்றி பேச வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு திடீர்னு தாக்கம் தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எல்லாருக்குமே. ஒரு உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, நீ வந்து அந்த அதாவது எத்தனை பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக டைட்டில் தப்பாக போடலாமா? நடந்தது என்ன, மர்மம், இது என்னங்கடாடி, எதுக்கு போலீஸ் இருக்கு அவங்களே இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு இல்லாத இதாக. தயவு பண்ணி இந்த மாதிரி நடைமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது சினிமாவிலேயே அதுதான், நம்ம ஒன்று பேசுவோம் வேறு டைட்டில் போட்டு விட்டுறீங்க. பயமாக இருக்குது. ஒன்றா நான் தப்பானவனாக இருக்கணும், இல்லைன்னா ஊடகங்கள் தப்பாக இருக்கணும். நம்ம திரைப்பட சினிமா ஊடகங்கள் எல்லாம் நேர்மையாக இருக்குது, அதில் எந்த விதத்துலேயும் சந்தேகம் கிடையாது. இந்த நடுவில் இருந்து ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்து அவனுக்கு வந்து அதை வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தப்பு தப்பாக எழுதுகிறாங்க பாருங்க. அவங்களையெல்லாம் நீங்களும் எதிர்க்க வேண்டும் என்று என் அன்பார்ந்த திரைப்பட ஊடகவியலாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டுங்க, உங்களுக்கு தான். அது கேட்டுட்டு சும்மாவே இருக்கக்கூடாது, அப்படின்னா நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு அர்த்தமா. ரொம்ப வலிக்குதுங்க, பாவம், அவன் ஏற்கனவே சோகத்தில் இருக்கிறான்.
அவர் போய் அரெஸ்ட்டுன்னு போடுறான். என்னங்க நியாயம் இதெல்லாம்? தப்பு இல்லையா? சாரி, கபில் ரிட்டர்ன்ஸ். எல்லாருமே பேசிட்டாங்க. என்ன தயாரிப்பாளரும் இயக்குனரே ஃபுல்லாக பேசிட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன, ஏன் இதுக்கு ஆரம்பித்தேன், எதுக்காக இந்த ஆரம்பித்தேன், ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் நம்ம ஜெயிக்கணும், அது மூச்சு இருக்கிற வரையில் அந்த முயற்சியை தொடரணும். அழகாக பேசுனீங்க, நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம தம்பி சிநேகன் அவன் பாட்டு எந்த பாட்டுரா உனது, எந்த பாட்டு? ஏன்னா நான் வந்து எனக்கு தம்பி அவர் இப்போவும் ஞாபகம் இருக்கேன். அவர் முதல் ஒரு கவிதை புஸ்தகம் எழுதிட்டு நான் தான் அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்த உடனே எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப நேசிக்கிற தம்பி அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். அப்போது பண்ண பெரிய அளவர் விட அப்படின்னா அதுவும் என்னை விட இங்கே போயிட்டான். அதான் இப்போ ஐபிஆர்எஸில் எவ்வளோ இப்போ மாதத்துக்கு வருதுன்னா என்னை விட பல மடங்கு சம்பாதிக்கிறான். குருவை மிஞ்சிய சிஷியன் மாதிரி நல்ல வரியை எழுதியிருந்தார். அந்த பாட்டில் எனக்கு பிடிச்சமான ஒரு வரி டக்குன்னு வந்து மனசில் உட்கார்ந்தது. சரித்திரம் என்பது வெறும் காகிதத்தில் எழுதுவதல்ல, இதயத்தின் நெற்றியில் எழுதுவது, காலத்தின் நெற்றியில் எழுதுவது அப்படின்னு எழுதியிருந்தான். இவ்வளவு பெரிய கண்டென்ட் தெரியுமா அது? சரித்திரம் என்பது வெறும் பேப்பரில் எழுதுவது இல்லைடா. சூப்பர். கவிஞர்கள், புது கவிஞர் தம்பி பேசினார். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை விட்டுருங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் படத்துக்கு போய் எழுதுங்க. கச்சா முச்சானது எதுவும் புரியலைங்க. இசை நல்லா இருக்கு, அது இன்னைக்கு மாடர்னாக எழுதுனாதான் யூத்து ரசிப்பான்றது அல்ல. இன்னைக்கு இலக்கியங்களை அழகான இசை வடிவங்களாக கொடுத்தால் இளைஞர்கள் ரசிப்பார்கள். தயவு செஞ்சு நம்ம அந்த தப்பை பண்ணாதீங்க. கபில் ரிட்டர்ன்ஸ் பேர் வச்சதுக்கே எனக்கு உடன்பாடு கிடையாது. கபில் வருகிறார்னு படுங்களே, இப்போ என்ன கெட்டு போச்சு? நம்மளே நம்ம தமிழை கொன்று. இப்போ எல்லாம் கொஞ்ச நாளில் ஒரு பையனை பேசினேன், உங்கள் பேர் என்ன? மை நேம் இஸ் கோவிந்தனா. டேய், நான் தமிழில் தானே கேட்டேனே, நான் தமிழில் தானே சொன்னேன்றான். அவனுக்கு இங்கிலீஷுக்கு தமிழுக்கு வித்தியாசம் தெரியாமல் போச்சு. இதுக்கு நம்மெல்லாம் காரணம். நான் என்ன சொல்ல வரேன், அதே பாடலை தமிழில் முயற்சி பண்ணுங்க. அதுக்கு வரலைன்னா வேணா போனால் போட்டு தொலைகிட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தையை போடுங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து படங்கள்னு எடுக்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மல்டிலிங்குவல், பேன் இண்டியா, பேன் வேர்ல்டுன்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்காக இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறாங்க. அது ஜெயிலராக இருந்தாலும் தவறு தான். சிறைக்காவலன் வச்சுருக்கலாமே. நம்மளே நம்ம தமிழை மதிக்கிறது இல்லை. நம்ம தமிழை பற்றி பேசுகிறோம், தமிழை பற்றி போட்டிருக்கிறோம், தமிழ் தான் வந்து இந்தியாவின் முதல் மொழி என்று கொண்டாடுகிறோம். சிம்பிளாக இப்படி பேசுகிறவங்களே இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிறோம். ஸோ வியாபாரத்தையும் நம்ம வாழ்க்கையும் வேறு வேறு மாதிரி நம்ம பேசுகிறது ஒன்று, நம்ம செய்கிறது ஒன்றுன்னு நம்ம பேசும்போதே அதை வந்து உறுதிப்படுத்துகிறோம். மாற்றிக்கிங்க. இன்னொரு பெரிய குறைய நான் ஃபீல் பண்ணதுன்னா, இந்த ட்ரெய்லரில் பார்த்தேன் உங்கள் மனைவியாக வர்றவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நீங்களும் நல்லா நடிச்சிருந்தீங்க, நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருந்தீங்க. நடிக்க வந்துடும். அந்த தம்பி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தான். அந்த பையன் அவங்களெல்லாம் மேடைக்கு கூப்பிட்டுருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன குறை. கூப்பிடலாமா? பையனும் வரலையா? யார் வந்திருந்தாலும் வந்துருங்க. கம் கம். விருப்பம் என்ன? உட்காருங்க வா. யூ ஆர் த ஹீரோ. அதான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஒரு நல்ல கைத்தட்டு. அந்த பாலா அப்படி கபில் அப்படி விட்டுருவாரு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா? உங்கள் டேடி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியா இல்லை நீயே பண்ணியா? டேடி சொல்லி தான். ஸோ எவ்வளோ நல்லா டேடி பாருங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கதை இருக்குன்றது சொல்கிறத விட ஒரு ஒரு ஆழமான ஒரு உந்து சக்தி இருக்குது. ஒரு 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 பிள்ளைகளை உருவாக்குவதில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதில், அதுக்கு ஒரு தந்தையே சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவரே வந்து தன் குழந்தையோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக சினிமாவை கற்றுக்கிட்டு சினிமாவை வந்து நேசித்து தானே ஒரு இயக்குனராகி, மிகப்பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் யுவர் கமிட்மெண்ட் ஃபார் யுவர் கிட். ஸோ ஒவ்வொரு தந்தையும் இப்படி இருந்தால் போதும், எந்த இழப்பும் நம்ம தீண்டாது என்பது என்னுடைய கருத்து.
இந்த திரைப்படம். அதுவும் மியூசிக் டைரக்டர் நல்லா தான் போட்டிருக்காரு. கடைசியில் வந்து ஒரு பேங்க் ஒன்று பாம் வெடிக்கிற மாதிரியே முடிக்கிறாங்க எல்லாரும். அது எதுக்குன்னு தெரியல, தம்னு ஒரு சவுண்ட். அது எங்கிருந்து பிடிக்கிறீங்க? அது இசை இல்லை, அந்த ஒரு சத்தத்தோடு முடிக்காதீங்க, அமைதியாக முடிக்கல. அது ட்ரெயிலர் ஓடும் போது கடைசியில் ஒரு தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி ஒரு சவுண்டு வந்ததா இல்லையா? அது பார்த்தீங்க அந்த இசை என்றது அவ்வளோ அழகாக நீங்கள் போட்டிருக்கீங்க. மியூசிக் இஸ் பியூட்டிஃபுல், அதுக்காக சொல்கிறேன். இந்த இசையோட அந்த சத்தம் இசை எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு பாம்பு இசை மேலே ஒரு பாம்பை போட்டு வெடிச்சிருது கடைசியில். டம்மான்னு ஒரு பாட்டம் பாம்பு போட்ட மாதிரி ஒரு மென்மையான உணர்வு உள்ள ஒரு படம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். இல்லை அதுக்குன்னு சில படம் இருக்குது, சில படத்தில் அப்படி இப்படி போட்ட சும்மா சவுண்டு மட்டுமே. இப்பெல்லாம் வர்ற படங்கள் பெரிய படங்கள்லாம் அப்படி தானே, வெடி சத்தமும் அடி சத்தமும் உத சத்தமும் வெட்டுற காட்சிகளோட படத்தை முடிச்சிடறாங்க, மிகப்பெரிய வெற்றி ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வெற்றி கிடைக்கும். உணர உணரத்தான் இதுக்கு இதை வந்து ஃபீல் உணர உணரத்தான் இது வந்து மக்களை போய் சேரும் என்பதை கூறிக்கொண்டு, நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறீர்களோ அந்த காரணம் நிச்சயமாக மக்களிடத்தில் போய் சேரும், உங்களுடைய எதிர்பார்ப்பு கைகூடும், நிச்சயமாக இது வெற்றி கிடைக்கும். ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடை அலங்கரிக்கும் அளவு, குறிப்பாக சுப அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அவர் நான் மிகப்பெரிய ரசிகன், அவருக்கு மிகப்பெரிய ரசிகன். அவருடைய தமிழ் அப்படியே விளையாடும். அவர் முன்னாடி கொஞ்சம் தமிழ் பேசும்போது திக்கு முக்காடு நம்மளுக்கெல்லாம். இன்னும் பேரரசு கொஞ்சம் வேகமாக பேசிடுவார், தமிழ் டுமில் நடிச்சு தாக்கிடுவார். இல்லை நான் பேசி முடிக்கும் போது முன்ன அதுக்கப்புறம் தானே நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நம்ம தம்பி சொல்ல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் நடித்தேன் அந்த படம் வெளியாகலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ராசி இருக்குது. ஒன்றா என் படத்தை நடித்து வெளியானாலும் பெரிய ஆளாயிடலாம், நான் நடிக்க வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாலும் பெரிய ஆளாயிடுவேன். ஏன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன மேட்ரு மட்டும் சொல்கிறேன், இது அவுட் ஆஃப் கண்டெஸ்ட் தான். ஏன்னா சொல்லணும்ல, நீ சொல்லிட்டேன் அந்த படம் வெளியாகலைன்னு. அந்த படம் வெளியாகாததுனால தான் நீ இன்றைக்கும் பெரிய நடிகனாக பிஸியான நடிகனாக இருக்கு. ஏன்னா ஒரு முறை இந்த ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் சின்ன கவுண்டர் படம் டைம்லேருந்து அடிக்கடி என் வீட்டுக்கு வருவார். அண்ணன் ஏதாச்சும் ஒரு நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு என்ன பின்னாடியே சுற்றுவார். சொல்வேன், சரி தம்பி நான் சொல்கிறேன் சொல்லுங்கள். உண்மையாகவே அவருக்கு கரெக்டான ஒரு கதாபாத்திரம் கிடைக்கல, அப்படியே மறந்துட்டேன். அவர் விட்டேன், இன்றைக்கி பார்த்து இன்னொரு ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிறார், நான் எத்தனை தடவை எங்கள் அண்ணன் பின்னாடி சுற்றினேன், ஒரு படத்தில் கூட எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கல, கடைசி வரலாம் வாய்ப்பு கொடுக்கலன்னு நான் சொன்னேன். அதுவும் நன்மைக்கே, நான் மட்டும் வாய்ப்பு கொடுத்துருந்தேன், நீ இப்போ 10 படம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ இப்போ கல்வி தந்தையாக இருக்க முடியாது, சினிமாவை நம்பியே சினிமாக்காரன் முன்னாடியே சுற்றியிருப்பேன், உன் வாழ்க்கை வீணாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் சில முறை வாய்ப்புகள் வரலைன்னாலும் அதுவும் நமது நன்மைக்கே என்று நினைத்து கொள் தம்பி. அடுத்த முறை நாம் முயற்சிப்போம் இந்த திரைப்படம் வெற்றி பெறவும். இதில் பயணித்த அனைத்து திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இசையமைப்பாளருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, பாடல் ஆசிரியர்களை தம்பி நீ தப்பாக நினைக்க வேண்டாம், நல்லா எழுதியிருக்கீங்க, சந்தத்தில் எழுதுறீங்க உட்கார்ந்து, ஆங்கிலத்தை அவாய்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.